உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டைட்டில் வெளியிட்ட நடிகை. படத்தோட டைட்டில் அறிவிக்கப்படும் பழக்கம் இருந்தது. ஆனால் சமீப காலமாக படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் ஆகியவற்றை ரகசியமா வைத்திருந்தாங்க. படப்பிடிப்பு பணிகள் 50% முடிவடைந்த பின்னரே வெளியிட்டாங்க. இந்த வழக்கத்தை பல முன்னணி நடிகர்கள் கடைபிடித்துட்டு வராங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து புகைப்படங்கள் வெளியிடுவதை தடுக்கும் பொருட்டு நடிகை ராஷ்மிகா மத்னா தற்போது நடிகர் கார்த்தியுடன் நடித்து வரும் படத்தோட ஷூட்டிங் பற்றி டைட்டில் பற்றி ரசிகர் ஒருவர் யதார்த்தமாக கேட்க இவரும் பதார்த்தமாக பதில் சொல்லி படத்தோட டைட்டில் சுல்தான் என சொல்லியிருக்காரு. இந்த தகவல் படக்குழுவினரை அதிர்ச்சி அடைய செய்ததோடு இவர் மீது சம கோபத்தையும் வரவைத்திருக்கு. மேலும் ராஷ்மிகா தன்னுடைய தவறை உணர்ந்து வருத்தத்தை தெரியப்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுது. ராஷ்மிகா தன்னுடைய முதல் தமிழ் படத்தையே தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான கார்த்திக்கு ஜோடியாக நடித்துட்டு வராரு. இந்த படத்தை இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் இயக்குறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. தல 60 வில்லன். தல அஜித்தின் அடுத்த படத்தை நேர்கொண்ட பார்வை இயக்குனர் ஹச் வினோத் தான் இயக்குறாரு. ஆகஸ்ட் மாதம் இறுதியில ஷூட்டிங் துவங்க உள்ளதா தயாரிப்பாளர் போனி கபூர் ஏற்கனவே அறிவித்திருந்தாரு. இந்த படத்துல நடிகர் அருண் விஜய் வில்லனாக நடிக்கலாம்னு கடந்த வாரம் செய்திகள் பரவிட்டு இருந்தது. அது பற்றி உறுதியான தகவல் எதுவும் இன்னும் வராத நிலையில முன்னணி தெலுங்கு நடிகர் கோபி சாந்தை வில்லன் ரோல நடிக்க வைக்க அணுகியிருக்காரு இயக்குனர். தமிழ்ல வெளியான ஜெயம் படத்துல வில்லனாக நடித்தவர் தெலுங்கு நடிகர் கோபி சாந்த். இவர் தெலுங்குல முன்னணி ஹீரோவாகவும் உள்ளாரு. இவர் தற்போது தெலுங்கு படத்துல நடித்துட்டு வராரு. தல 60 என்ற தற்காலிகமாக அழைக்கப்படும் இந்த படம் பெரும் பொருட்செலவுல உருவாக இருக்கு. மேலும் இந்த படத்துல கார் சேஸ், பைக் சேஸ்னு பெரும் ஆக்ஷன் காட்சிகள் உள்ளடங்கியுள்ளதுன்னு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. போனி கபூர் ஜி ஸ்டுடியோஸுடன் சேர்ந்து தயாரிக்க உள்ளார். இந்த படம் ஆகஸ்ட் மாதம் இறுதியில பூஜையிடும் தொடங்கன போனி கபூர் ட்விட்டர்ல அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிட்டிருக்கு.